மிஸ்டர் ரெட்கோம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சினி பாய்ஸில் தெரிஞ்சுக்க போகிற சினிமா இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஜல் அகர்வால் இவங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் அறிமுகமானாங்க. ஸ்டார்டிங் இவங்க அறிமுகமானப்போ ஒரு சில படங்கள் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பெரிய வெற்றி கிடைக்கல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு படங்களையும் பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோஸ் கூடலாம் நடிக்க ஆரம்பிச்சாங்க. இளைய தளபதி கூடயும் நடிச்சிட்டாங்க. அண்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வரப்போ ஒவ்வொரு ஹீரோயின்ஸும் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் டேரக்டர்ஸ்ட்டை போய் கேட்பாங்க. ஒரு லெவலில் பெரிய அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா வாய்ப்புகள் அவங்கள தேடி வந்தாலும் யோசிச்சு தான் அந்த படத்தில் கமெண்ட் ஆவாங்க. ஸோ அந்த வரிசையில் தான் எல்லா ஹீரோயின்ஸுமே இருப்பாங்க. இருந்தாலும் தனக்கு வந்து ஏதாவது ஒரு ஹீரோஸ் கூட நடிக்க இருக்க ஆசை இருக்கு அப்படின்னாலும் எந்த ஒரு டேரக்டர்ஸ்டியோ நடிகர்ஸ்டியோ போய் கேட்க மாட்டாங்க. அண்ட் மறைமுகமா பேட்டி ஏதாவது கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இவர் கூட நடிக்க ஆசை இருக்கு, அவங்க கூட நடிக்க ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் காஜல் அகர்வால் பாத்தீங்கன்னா எனக்கு தலை கூட அதுக்கப்புறம் விக்ரம் சார் கூட நடிக்கிற ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அதான பேச்சுவார்த்தைலாம் இப்போ போயிட்டு இருக்கான். டேரக்டர்ஸ் வந்து தலை கூடையும் விக்ரம் கூடையும் ஏதாவது ஒரு படத்தில் இவங்க நடிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை மும்மரமா நடத்திட்டு இருக்காங்களாம். இதை பத்தி காஜல் அகர்வால் கிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கதையில எனக்கு முக்கியத்துவம் இருந்து கதை நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த விஷயம் கண்டிப்பா நடக்குதா இல்லையா அப்படின்றத. இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து அப்டேட்ல அப்பப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்ஸ்டார் .com தொடர்ந்து பாருங்க.